நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், இந்திரஜித் பிறக்கும் பொழுது ராவணன் இப்படியுமா நடந்து கொண்டார்? ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்ற நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணனோ தன்னுடைய குலகுருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தார். யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்று குலகுருவிடம் கேட்டுக்கொண்டார் ராவணன். அதற்கு வழிமுறைகள் என்ன என்று அவரிடம் கேட்டார். அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார், கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தையோ நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார். உடனடியாக நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைப்பிடித்து ஒரே அறைக்குள் அடைத்து விட்டார் ராவணன். ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் யாவரும் தவித்து போயினர். இந்த யோசனையை சொன்ன சுக்கராச்சாரியாரை கடிந்தும் கொண்டனர். தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்க போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர். அதே நேரத்தில் குழந்தையோ பிறக்க முடியாமல் மண்டோதரியோ பெருமளவு தவித்துக் கொண்டிருந்தாள். வலியோ அதிகம் இருந்த பொழுதும் குழந்தை மட்டும் பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவகிரகங்களையும் எட்டியது. அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்ற அச்சமும் கொண்டனர். இது குறித்து சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர். இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் 9 பேரை தவிர நல்ல செயல் புரிவதற்கென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கூறினார். அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையில் மண்டோதரிக்கும் சுகப்பிரசவம் உண்டாகும். நீங்களும் ராவணனின் சிறையிலிருந்து விடுதலை பெறலாம் என்றார். சுக்கராச்சாரியாரின் வாக்கின்படி சனீஸ்வர பகவானோ சிறையில் இருந்தபடியே தன்னுடைய சக்தியால் தன்னுடைய மனைவி சேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார். சனீஸ்வரனுக்கும் சேஷ்டாதேவி தம்பதியருக்கு புதல்வன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது. குளிகன் பிறந்த அதே நேரம்தான் மண்டோதரிக்கு அழகாக ஒரு மகன் பிறந்தான். குழந்தை பிறந்து முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடர்மழை பெய்ய ஆரம்பித்தது. அதனால்தான் அவனுக்கோ மேகநாதன் என்று பெயரிட்டனர். ராவணனின் புதல்வனான மேகநாதனோ பின்னாளில் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்று இந்திரனையே வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான். இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது. தான் பிறக்கும் பொழுதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். குளிகை நேரம் என்பது தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்படுகிறது. குளிகை நேரத்தில் காரிய விருத்தி நேரம் என்று ஆசீர்வதித்தார் சுக்கராச்சாரியார். அதனால்தான் குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்றும் கூறப்படுகிறது. குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான். குளிகனை சனிக்கிழமை மாலை வேளைகளில் வணங்கலாம். சனீஸ்வரனை வணங்கும் பொழுது மனதில் குளிகனை எண்ணி வணங்கலாம். ராகு காலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதுபோலத்தான் குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது. இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்குகள் போன்ற கெட்ட காரியங்களுக்கு பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுகிறது. குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. குளிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது, சுப நிகழ்வுகள், கடனை திருப்பி கொடுப்பது, பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்தால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமன்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமாம். ஆனால் அடகு வைப்பது, கடன் வாங்குவது, வீட்டை காலி செய்வது, இறந்தவர் உடலை கொண்டு செல்வது போன்றவற்றை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. ஆக தொட்டதை துலங்க செய்யுமாம் குளிகை நேரம். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? இந்திரஜித் பிறப்பதற்காக நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைப்பிடித்து ஒரே அடைக்குள் அடைத்து வைத்தார் ராவணன் என்று. மேலும் இது போன்ற சில ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.